வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாரையும் ஒரு சிலர்லாம் சொல்லுவோம், இவன் பயங்கரமான அறிவாளினும். அந்த அறிவாளின்றதுக்கு வந்து நம்ம எதேச்சியாக சொல்கிறது கூட, அதுக்கு வந்து ஒரு கேஜிங் சிஸ்டம், அதாவது அதற்கு உண்டான அளவுகோலம் வந்து இருக்குங்க. அதுதான் ஐக்யூன்வாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சராசரியாக நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 100ன்ற ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி இருக்குங்க. அதோடய ஸ்கோர் 140க்கு மேலே இருக்கிறவங்கலாம் ரொம்ப அறிவன் சிகரங்களாக இருக்கிறவங்க. அந்த 140க்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து மென்சான்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களெல்லாம் ஒன்றா இணைச்சி பல அறிவுபூர்வமான சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மென்சான்ற ஒரு கன்வென்ஷன், அதாவது ஒரு மாநாடு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, அமெரிக்க மாநாட்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோன்ற ஒரு மாநாட்டில் வந்து நடந்திருக்குங்க. அப்போ எல்லாம் இந்த 140 ஸ்கோருக்கு மேலே வாங்கின, மார்க் வாங்கின, மதிப்பெண் மேலே வாங்கின இந்த ஐக்கியூவில் சிறந்து, அதாவது அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவங்க எல்லாருமே அங்கே குழுமியிருக்கிறாங்க. முடிச்சுட்டு சாப்பாடு நேரத்தில் வந்து மதிய வேளையில் சாப்பாடு நேரத்தில் வெளியில் போயிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு கேஃபே சிற்றுண்டி ஊன்றதுக்காக போயிருக்காங்க. போகும்போது அங்கே வந்து என்ன பார்த்துருக்காங்க, எல்லோரும் அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேபிளை சுற்றி உட்காந்துருக்கும் போது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுருப்பாங்க, உப்பும் மிளகும் வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் ஹோட்டலில். அங்கே வந்து பார்த்துட்டுருக்கும்போது அது பேர் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ்னு வாங்க. அதை வந்து பார்த்துருக்காரு ஒருத்தர், பார்த்துட்டு இது என்ன, அது இப்படி கொட்டை வரும்போது சால்ட்டுன்னு போட்டதில் பெப்பர் வந்துட்டு இருந்திருக்கு, அப்புறம் பெப்பருன்னு போட்ட இடத்துல வந்து சால்ட் வந்துட்டு இருந்திருக்கு, இது என்னடா அது வம்புன்னு சொல்லி அவர் சொல்லும் போது எல்லோரும் உட்காந்து அந்த டேபிளை சுற்றி உட்காந்துருக்க அறிவாளிகள் எல்லாம் உட்காந்து மண்டையை உடைக்கிறாங்க. எப்படி நம்ம பண்ணணும், நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், இது எப்படி மாற்றுறது, சால்ட்டுக்கு வந்து எப்படி பெப்பருக்கு மாத்திரம், பெப்பர் எப்படி சால்ட்டுக்கு மாத்திரம், அப்படின்னு ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு இருக்கிற டூலை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டர் ஆச்சரியப்படுத்துறதுக்காக அவங்க கூப்பிட்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்ட்ரா, ஒரு பிளேட்டு, ஒரு டிஷ்யூ பேப்பர், இதை வச்சு நாங்கள் எப்படியோ மாற்றிடலாம், இந்த பாட்டிலிருந்து அந்த பாட்டில், அந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டிலுக்கு மாற்றிடலான்னு சொல்லி வெயிட்டரை கூப்பிட்டு இது மாதிரி ஒருத்தர் அதை சொல் பேச ஆரம்பிக்கார், ரொம்ப சாரிங்க, நான் பார்த்ததில் வந்து நாங்கள் கவனித்தோம், இந்த சால்ட் டப்பாவில் வந்து பெப்பர் போட்டு வச்சுருக்கீங்க, பெப்பர் டப்பாவில் வந்து சால்ட்டை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்க வராரு. அதுக்குள்ளே அந்த அம்மா, ஐயோ ரொம்ப சாரிங்க, ரொம்ப சாரிங்க, ஒரே செகண்டை கொடுங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பாட்டிலை வாங்கிட்டு இதில் இருக்க மூடிய கலட்டி அதில் போடுறாங்க, அதில் இருக்க மூடிய கலட்டி போடுறாங்க. இப்போ பாருங்கள் உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டுங்க, சால்ட்டு பேர் போட்டிருக்க பாட்டிலில் சால்ட் இருக்குது, பேப்பர் பேர் போட்ட பாட்டிலில் பேப்பர் இருக்குங்க, ரொம்ப சாரிங்கன்றாங்க. இவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாங்க, நிறைய விஷயங்களுக்கு நம்ம சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம திங்க் பண்ணவே தேவையில்லைங்க, ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணாலே போதும், இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸ் வந்துடும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து நம்ம போட்டு மண்டே உழைச்சிக்க தேவையில்லை. சில டைம் காமன் சென்ஸ் ஹேஸ் டு பி காமன் வாங்க, அது மாதிரி சில இடத்துல அது காமனாக இல்லாமல் போயிடுது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த காணொலி பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.